அனைவருக்கும் வணக்கம். ஷேக் திரு சுல்தான் மொய்தீன் அவர்களின் பகிர்வு ஒன்று. வைன் என்று சொன்னால் முதலில் நம் அனைவருக்கும் நினைவிற்கு வருவது பிரான்ஸ் நாடு. ஒரு ஓவியர் ஓவியம் வரைவது போல, சிற்பி சிலையை வடிப்பது போல, வைன் தயாரிப்பு என்பதும் ஒரு மாபெரும் கலை. வைன் தயாரிக்க திராட்சை வேண்டும். அந்த திராட்சையை தேர்ந்தெடுக்க நிறைய நிபுணத்துவம் வேண்டும். வைனின் சுவையானது எந்த திராட்சை ரகத்தை கொண்டு செய்யப்பட்டது என்பதை மட்டும் பொறுத்தது கிடையாது. அந்த திராட்சை எந்த நாட்டில், எந்த மாதிரியான மண்ணில், எந்த பருவத்தில், எந்த காலத்தில், எந்த மாதிரியான பருவமழை பொழிந்த போது அந்த திராட்சை விளைந்தது என்பதை பொறுத்து அந்த வைனின் சுவையானது மாறுபடும். திராட்சையை பதப்படுத்தி அதை தேர்ந்தெடுக்கப்பட்ட மர பேரலில் அடைத்து மண்ணுக்கடியிலோ அல்லது வைன்யார்ட் எனப்படும் இடங்களிலோ போட்டு வைத்து பல மாதங்கள் அல்லது வருடங்கள் கூட காத்திருக்க வேண்டும். தாத்தா புதைத்து வைத்த வைனை பேரன் எடுத்து பாட்டிலில் அடைத்து விற்பனை செய்வதெல்லாம் சர்வசாதாரணம். வைனின் வாசனையை வைத்தே நிபுணர்கள் அந்த வைனின் வயதை எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள். மற்றும் ஒரு செய்தியுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.